Hi, hello students. Now we are discuss about example 1.37. Solve the system x plus y minus 2z equal to 0, 2x minus 3y plus z equal to 0, 3x minus 7y plus 10z equal to 0, 6x minus 9y plus 10z equal to 0. Kuduthiruka given system solve panna solikanga. In the system of linear equation solve panni nama enna kandupidikkanumna unknowns find out பண்ணனும் first இந்த கொடுத்திருக்க given question வந்து என்னன்னா என்ன system அப்படி சொல்லிட்டு பார்க்கணும் homogeneous system ஆ non homogeneous system ஆ அப்படி பார்க்கணும் equal to 0 கொடுத்திருந்தாங்கனாலே homogeneous system ஓகேங்களா here the number of equation is 4 equations கொடுத்திருக்காங்க and the number of unknowns வந்து என்னன்னா 3 reducing the augmented matrix to echelon form to we get நம்ம first வந்து ஈக்குவேஷன்ஸ் எத்தனை ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் எழுதணும் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ்லேயே ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனாக இருந்துச்சுன்னா எப்பவுமே கிவன் ஈக்குவேஷன்ஸ் எத்தனை நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் எழுதணும் அதை எழுதிட்டோம் நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து த்ரீன்னு சொல்லிட்டோம் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதி ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ்லேருந்து நம்ம என்ன ரோ எக்லான் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ணணும் எதை யூஸ் பண்ணணும்னா ரோ ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணணும் ஏ ஆக்மெண்டட் ஜீரோ இப்போ இது எக்ஸோட கோஃபிஷியன்ஸ் ஒயோட கோஃபிஷியன்ஸ் இசட்டோட கோஃபிஷியன்ஸ் இது கான்ஸ்டன்ட்ன்றது ஜீரோட வேல்யூஸ் இப்போ ஃபஸ்ட்டு எப்பவுமே இருக்கிறது நான் ஜீரோ எலமெண்ட்டாக இருக்கணும் அதுவும் வந்து நம்மளுக்கு மினிமம் வேல்யூ ஒன்னாக இருக்கணும் ஓகே ஒன் இருக்குது நெக்ஸ்ட் இந்த டேர்ம் வந்து நம்மளுக்கு ஜீரோ பண்ணும் இந்த டேர்ம் ஜீரோ பண்ண என்ன பண்ணலாம் ஒன் இன்ட்டு டூ டூ அப்போ டூ மைனஸ் டூ வந்து ஜீரோ ஆகிடுமா அதை நம்ம அங்கே பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் நம்ம ஜீரோ பண்ணோம்னா ஒன் இன்ட்டு த்ரீ த்ரீ மைனஸ் த்ரீ ஜீரோ ஒன் இன்ட்டு சிக்ஸ் சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஜீரோ அதை தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம் இப்போ ஆர் டூ கிவ்ஸ் ஆர் டூ மைனஸ் டூ ஆர் ஒன் ஆர் த்ரீ கியூஸ் ஆர் த்ரீ மைனஸ் த்ரீ ஆர் ஒன் ஆர் ஃபோர் கியூஸ் ஆர் ஃபோர் மைனஸ் சிக்ஸ் ஆர் ஒன் ஓகேங்களா இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம ஜீரோ பண்ணிட்டோம் ஜீரோ பண்ணிட்ட பிறகு இப்போ இங்கே மைனஸ் ஃபைவ் இருக்குது இங்கே மைனஸ் டென் இருக்குது இங்கே மைனஸ் ஃபிஃப்டின் இருக்குது இப்போ இந்த டேர்மை நம்ம வந்து மைனஸ் மொத்தம் ரெடியூஸ் கேன்சல் பண்ணும் மைனஸ் கேன்சல் பண்ணோம் மைனஸ் ஆல் டிவைட் பண்ணும் அதான் இங்கே பண்ணியிருக்கோம் அப்போ மைனஸ் ஃபைவ் டிவைடட் பை மைனஸ் ஃபைவ் போது நம்ம கேன்சல் ஆச்சுன்னா ஒன் ஆகிடும் நெக்ஸ்ட்டு ஆர் த்ரீ டேர்மில் டென் இருக்குது இப்போ இந்த டென்னை நம்ம டூவால் டிவைட் பண்ணும்போது ஃபைவ் ஆகிடும் அப்போ அந்த ஃபைவ் எதுக்கு பண்ணுறோன்றது ரீசன் நம்மளுக்கு அப்புறம் தெரியும் இப்போ இந்த ஃபைவ் நம்ம மல்டிப் பண்ணி எடுத்து கேன்சல் பண்ணி இந்த டேர்ம் ஜீரோ ஆகிடும்ல அதுக்கு தான் அப்படி பண்ணுறாங்க ஓகேங்களா அப்போது ஆர் டூ கிவ்ஸ் ஆர் டூ டிவைடட் மைனஸ் ஃபைவ் அப்போ இந்த டேர்ம் எல்லாமே மைனஸ் ஃபைவால் டிவைட் பண்ணும்போது மைனஸ் ஃபைவ் டிவைடட் பை மைனஸ் ஃபைவ் போது நம்மளுக்கு என்ன வரும் ஒன் ஆகும் நெக்ஸ்ட் வந்து ஃபைவ் டிவைடட் பை மைனஸ் ஃபைவ் போது மைனஸ் ஒன் ஆகும் ஜீரோ டிவைடட் பை எனி திங் நம்மளுக்கு என்ன தான் வரும் ஜீரோ தான் வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இந்த டேர்ம் செகண்ட் தேர்ட் டேர்ம் இருக்குல்ல ஆர் த்ரீ கிவ்ஸ் ஆர் த்ரீ டிவைடட் மைனஸ் டூ அப்போ மைனஸ் டென்னு மைனஸ் டூவால் டிவைட் பண்ணும்போது ப்ளஸ் ஃபைவ் எயிட் சிக்ஸ்டீனை டூவால் டிவைட் பண்ணும்போது மைனஸ் எயிட் மைனஸ் டூவால் டிவைட் பண்ணுற வச்சு மைனஸ் எயிட் எடுத்து ஜீரோ வருது ஜீரோ எனி திங் ஜீரோ டிவைடட் பை எனி திங் வந்து நம்மளுக்கு என்ன வரும் ஜீரோ வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து எனக்கு இந்த டேர்ம் ஜீரோ பண்ணணும் இந்த டேர்ம் ஜீரோ பண்ண என்ன பண்ணலாம் இந்த டேர்மை ஃபைவால் மல்டிப் பண்ணி இது எதையும் சப்ராக்ட் பண்ணால் ஜீரோ ஆகிடுமோ அதை தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம் அப்போ ஆர் த்ரீ கியூஸ் ஆர் த்ரீ மைனஸ் ஃபைவ் ஆர் டூ ஆர் த்ரீ டேர்மை ஆர் டூ டேர்மை முதல்ல ஃபைவால் மல்டிபிள் பண்ணி அதை ஆர் த்ரீ டேர்ம்லேருந்து சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு ஜீரோ ஆகிடும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த டேர்ம் நம்ம ஜீரோ பண்ணணும்னா அதாவது இந்த டேர்ம் நம்ம ஜீரோ பண்ணணும்னா என்ன பண்ணலாம்னா இதை ஃபிஃப்டினால் மல்டிபிள் பண்ணிக்கலாம்ல அதை தான் அங்கே பண்ணியிருக்காங்க அப்போ ஆர் ஃபோர் கியூஸ் ஆர் ஃபோர் ப்ளஸ் ஃபிஃப்டீன் ஆர் டூ ஏன்னா மைனஸ் இருந்துச்சுன்னா ஆப்போசிட் சைன் ப்ளஸ் யூஸ் பண்ணுவோம் அதனால் தான் இங்கே ப்ளஸ் ஃபிஃப்டீன் ஆர் டூ சொல்லிட்டு போட்டிருக்கோம் அப்போ இந்த ஹோல் டேர்ம்ஸ் ஜீரோ ஆயிடுச்சு நம்மளுக்கு இந்த டேர்மும் ஜீரோ ஆனால் ஓகேவாக இருக்கும் அப்போ இந்த டேர்ம் நம்ம ஜீரோ பண்ணால் என்ன பண்ணலாம் இப்போ இங்கே த்ரீ இருக்குது இங்கே செவன் இருக்குது இதை நம்ம த்ரீயால் மல்டிபிள் பண்ணி இதை செவனால் மல்டிபிள் பண்ணும்போது இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன ஆகிடும் இந்த டேர்ம் ஜீரோ அப்போ நம்மளுக்கு இந்த டேர்ம் ஜீரோ ஆக்கணுமா இந்த டேர்ம் ஜீரோ பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ரோ எக்லான் ஃபார்ம் கிடச்சிடும் இப்போ ரோ எக்லான் ஃபார்ம் கிடைக்கணும் நம்ம என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆர் த்ரீ டேர்ம் முதல்ல எப்பவுமே நெகட்டிவில் விடக்கூடாதுன்றதுக்காக இந்த மைனஸ் த்ரீயை வந்து நான் த்ரீயால் மைனஸ் த்ரீயால் டிவைட் பண்ணும்போது அது ப்ளஸ் ஒன்னாக மாறிடுது அதுதான் இங்கே வந்திருக்கு நெக்ஸ்ட் வந்து இந்த செவனை நான் செவனால் டிவைட் பண்ணும்போது ஒன் ஆகிடும் அப்போ ஒன் வந்துச்சு இப்போ ஒன் மைனஸ் ஒன் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த டேர்மில் வந்து என்ன ஆகிடும் ஜீரோ ஆகிடும் இப்போ இப்படியும் நான் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நம்ம நான் ஃபஸ்ட்டே சொன்ன பாருங்க அதை த்ரீயால் இதை செவனால் மல்டிப் பண்ணி இதை த்ரீயால் மல்டிப் ரெண்டு சப்ராக்ட் பண்ணாலும் நம்மளுக்கு ஜீரோ ஆகிடும் எது பண்ணாலும் ஓகே தான் பட் ஆனால் நம்மளுக்கு ரோ எக்லான் ஃபார்முக்கு கொண்டு வரணும் ரோ எக்லான் ஃபார்ம்னா எப்படி இருக்கும்
நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது 1 0 னா செகண்ட் இருக்கிறது 2 0 தேர்ட் இருக்கிறது 3 0ஸ் ஆர் 4 0ஸ் எப்படினா இருக்கலாம். அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும்போது ஹையஸ்ட் வேல்யூ ஹையஸ்ட் ஜீரோஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு 1னா செகண்ட் 2 தேர்டு 3 4 அப்படி போகணும். எப்பவுமே ஃபஸ்ட்டு இருக்கிறது லோவாக இருக்கணும், லாஸ்ட்டாக இருக்கிறது கிரேட்டர் தானாக இருக்கணும் ஜீரோஸ். அப்படி செக் பண்ணோம்னாலே அது ரோ எக்லான் ஃபார்ம். நம்ம ரோ எக்லான் ஃபார்ம்க்கான கண்டிஷன்ஸ் பார்த்துட்டோம் ஃபஸ்ட்டே. பாருங்கள் இப்போ ரோ ஆஃப் அதாவது ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் எழுதுறோம். ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ ஆக்மெண்டட் ஜீரோ ஈக்குவல் டு 3. இப்போது நம்ம இதை கம்பேர் பண்ணும்போதும் நம்மளுக்கு 3 நான் ஜீரோ ரோஸ் தான் இருக்குது. இதை டோட்டலாக கம்பேர் பண்ணும்போதும் நம்மளுக்கு 3 நான் ஜீரோ ரோஸ் தான் இருக்குது. அதனால தான் நம்மளுக்கு ரோ ஆஃப் ஏவும் ரோ ஆஃப் ஏ ஆக்மெண்டட் ஜீரோவும் 3 தான் இருக்குது. நம்பர் ஆஃப் அன்னோன்ஸும் 3 தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே 3 ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ரோ ஆஃப் ஏ ரோ ஆஃப் ஏ ஆக்மெண்டட் ஜீரோ அன்னோன்ஸ் இது 3 ஈக்குவல்ஸாக இருந்துச்சுன்னா சிஸ்டம் அஸ் ட்ரிவியலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் ஒன்லி ஒன் சொல்யூஷனாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.